ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெய்ட்ஸ் ரிவெஞ்ச் ட்ராமாவோட கடைசி பார்ட்டு தான். எபிசோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரிகர் வார்னிங் கொடுத்துடுறேன். நீங்கள் ரொம்பவே சாஃப்டான ஆள்னா மனசை திடப்படுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் யூஸ் தான் தன்னோட குடும்பத்தை கொல்ல பிளான் போட்டவன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஹீரோயின். டிங்கியோ கண்டிப்பாக தன்னோட ரூமுக்கு வருவான்னு வெளியில் போகிற மாதிரி பிளான் போட்டு திரும்ப வந்துடுற இந்த யூஸு ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை வலுக்கட்டாயமாக ரேப் பண்ண பார்க்குறான். அதே நேரத்தில் யூஸுவோட வெப்பன் சப்ளை எல்லாத்தையும் நிறுத்துறதுக்காக வெளியில் வேற ஒரு வேலையாக இருக்கிறாரு ஹீரோ. அவர்கிட்ட லூட்டினன் இப்போ தான் உண்மையாக சொல்கிறாரு. சார், டிங்கியோ என்கிட்ட யூஸு பற்றின விவரம்லாம் கேட்டா, அவள் உங்களுக்கு தெரியாமல் யூஸுவை பற்றின விவரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற கவர்னர் பயங்கரமாக காண்டாயிடுறாரு. இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் கீழே உட்காந்துருக்குறா. அவள் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. பாவங்க ஹீரோயின். அங்கே வர யூஸு அவளை சாப்பிட சொல்கிறான். அவள் மாட்டேன்னு சொல்லிடுறா. இவன் கடுப்பாகி ஏன் இவ்வளோத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற அவனோட ரீசன் எல்லாத்தையும் சொல்கிறான். டியானியை தான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்போவுமே தாத்தா அவனை தான் வெளியில் கூட்டிகிட்டு போவார். அவன் உன்னை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து சொல்கிறப்போ நான் எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? அதனால தான் அவனுக்கு நிச்சயம் பண்ண போன ஒன்றை எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு எனக்கு நிச்சயம் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் எல்லாம் உன் இஷ்டப்படி நடந்துச்சு, அப்புறம் எதுக்கு ஏன் குடும்பத்தை கொண்ட அப்படின்னு கேட்குறா. உன் அப்பா கிட்ட மிலிட்ரியோட மேப் இருந்தது, ஆனால் அவர் சீக்கிரமாக சாகிற மாதிரியும் தெரியல, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும் தெரியல, அதனால தான் அவரை கொண்டுடலாம் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்த உடனே உன் மேலே எனக்கு க்ரெஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை சொல்ல தான் இப்போ இங்கே வந்தியா அப்படின்னு எரிச்சலாகிறா ஹீரோயின். இல்லை, நீ ராத்திரியும் பகலும் பார்க்கணும்னு நினைக்கிறியா? அந்த டியானி அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான் இந்த யூஸு. கவர்னர் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகமாக வந்துடுறாரு வீட்டுக்கு. டிங்கியோவை அவர் ரூமில் தேடிட்டுருக்காரு. யூஸு அங்கே உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டிங்கியோ இப்போ எனக்கு சொந்தமாகிட்டா, நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். யாரா இவனுங்க ஆளாளுக்கு அந்த பிள்ளையை சொந்தம் கொண்டாடுறானுங்க, சுத்த பைத்தியமாக இருப்பானுங்க போலையே. கவர்னர் டென்ஷன் ஆகி என்னடா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் யூஸு. அதை கேட்குற ஹீரோ அவனை சுட துப்பாக்கியே எடுக்கிறாரு. நான் இங்கேருந்து உயிரோட போகலைன்னா டிங்கியோவை அவன் வாழ்நாள் முழுசும் பார்க்க முடியாது அப்படின்னு பயமுறுத்துறான் யூஸு. அவங்க பாட்டியை கவனிச்சிக்க அவனோட ஆள் ஒருத்தனை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். நீங்கள் இங்கே இருந்து கிளம்புங்க, வீட்டில் ஒரு வாரே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படியா, அப்போ டியானியை உடனே கூப்பிடு, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்துப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இங்கே நடக்கிற ஷோவெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவை கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அங்கே வர யூஸுட்ட, நீ தான் என் அப்பாவை கொன்னியா அப்படின்னு கேட்குறாரு டியானி. இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறான் யூஸு. அவர் நான் ஸ்மக்லிங் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டு பைத்திய மாதிரி என்னை போலீஸில் போய் சரண்டர் ஆக சொல்கிறாரு. எதுக்கு, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சாகவா? அதனால தான் எனக்கு வேறு வழி தெரில, இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழசையே பேசி சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசியாக கவர்னர் என்ன சொல்கிறாருனா, இவங்க எல்லாரையும் விட்டுடு, என் பதவி சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பல்ல, உன் எமோஷன் தானே அவனோட வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறான் யூஸு. டிங்கியோவையும் கவர்னரோட அம்மாவையும் இழுத்துட்டு வர சொல்கிறான். உங்களுக்கு ஒரு ஷோ காட்டுறேன்னு சொன்னல, அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். டிங்கியோ, இந்த கத்தியால் தானே நீ அவனை குத்துன, இன்றைக்கி இதே கத்தியை வச்சு நான் அவனை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டிங்கியோ அவனை எதுவும் பண்ணாத, அவனை கெஞ்சுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. ஆனால் ஹீரோ அவங்கிட்ட போய் கெஞ்சாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்குற அந்த யூஸு பயங்கரமாக காண்டாயி ஹீரோவோட ஷோல்டர்லேயே குத்திடுறான். நான் தான் தாத்தாவையும் கொன்னேன், டாங் ஃபேமிலியும் கொன்னேன், உங்களால் என்ன என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறான். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறா டிங்கியோ. இப்போ இந்த யானர் பொண்ணு வேற கையில் கத்தியோட குறுக்கால வந்துடுறா. அவளை இந்த யூஸ் பையன் சுட்டுடுறான். இந்த யானர் சாகரத்துக்கு முன்னாடி திருந்தி நம்ம குடும்பத்தை கொன்னவங்கள கண்டிப்பாக பழி வாங்கிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செத்தே போயிடுறா. இந்த சுச்சுவேஷனில் கவர்னர் கையில் இருக்கிற சின்ன கத்தியை வச்சு கை கட்டை கட் பண்ண பார்க்குறாரு. இது தெரியாத யூஸு ஹீரோவோட நெஞ்சில் இருக்கிற மிலிட்ரி சீலை கட் பண்ண முயற்சி பண்ணுறான். கவர்னர் அதுக்குள்ளே கை கட்டை அவுத்துட்டார் போல சடனாக ஆக்ஷனில் இறங்கிடுறாரு. பக்கத்தில் இருந்த ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுறாரு. இந்த யூஸுவும் கவர்னரும் பயங்கரமாக கத்தி சண்டை போடுறாங்க. டிங்கியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்துடுறா. கவர்னர் தனக்கு துப்பாக்கி சுட சொல்லித்தந்ததை நினச்சி பார்த்துட்டே சுட போகிறா. அடியை கண்ணை மூடிட்டு எப்படி சுடுவ பைத்தியம், ஆனாலும் துப்பாக்கியில் சுட்டுறா. யார் உயிர் போச்சுன்னு தெரியலையே. இதே நேரத்தில் லூட்டினன் இன்னும் சில ஆஃபீஸர்களை கூப்பிட்டுட்டு கவர்னர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அப்படியே சீனை இங்கே காமிக்கிறாங்க. யூஸு தான் கீழே விழுந்திருக்கான். நல்ல வேலை ஹீரோவை பார்த்து ஓடி வர டிங்கியோ இது எல்லாமே ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரியெல்லாம் சொல்லாத, இனி நம்ம ரெண்டு பேரும் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் இருக்காது அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக சொல்கிறாரு. அதுக்கு டிங்கியோ என்ன சொல்கிறான்னா, என்னால் உன்னை இப்போ கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கு தகுதியானவ நான் இல்லை அப்படின்னு சொல்கிறா. கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி இவ்வளோதான் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா, எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நமக்கு கல்யாணம் ஆனதும் உனக்கு எதுவுமே நடக்காமல் உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு முதல்ல கிளாப்ஸை கொடுங்கப்பா.
இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல இங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க அந்த யூஸ் பையன் இப்பவும் கண்ணு முழிச்சு பார்த்து துப்பாக்கியை எடுக்கிறான். அவங்கள பார்த்து துப்பாக்கியை நீட்டுறான் இந்த ஹீரோ. அதை பார்த்துடுறாரு. அதே நேரத்தில் லூட்டினண்டும் வந்துடுறாரு. கவர்னரோட அம்மா அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னடானா கவர்னர் குறுக்க வந்து அந்த குண்டை தானே வாங்கிக்கிறாரு. இந்த பொண்ணு இப்ப போய் அந்த யூஸ் டமா டமான்னு சுட்டுக்கிட்டே இருக்குது. இதை முதல்ல பண்ணிருக்கலாம்ல. டான் யி பயங்கரமா அடிபட்டிருக்காரு. ஹீரோயின் உங்களை ஏற்கனவே டாக்டர் சென் நிறைய தடவை காப்பாத்திருக்காரு, கண்டிப்பா இப்பவும் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றா. ஆனா கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னை பாத்துக்க, அம்மாவையும் பாத்துக்க, உன்கிட்ட நான் ஒரு பென்டன்ட் கொடுத்தேன்ல, அதுலதான் மிலிட்ரி மேப் இருக்கு, உன்னை பாத்துக்க இனி நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு மயங்கிடுறாரு. மயங்கிட்டாரா செத்துட்டாரா என்னடா சொல்றீங்க, இதெல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ விழுந்து விழுந்து அலறா. கவர்னர் உண்மையாவே இறந்துட்டாரு தான் போல. அடுத்து என்னப்பா காட்டுறீங்க, 5 வருஷம் கழிச்சு டிங்கியோ கவர்னரா ஆகிடுறாங்க. அவளா மிஸ்ஸஸ் ஃபெங்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட வெப்பன் டீல் பேசுறாங்க. மேடம், நீங்க என் சைடு ரெண்டால கொண்டுட்டதுனால அவங்க ஃபேமிலிக்கு 2 கோல்டு பாரை கொடுத்துட்டேன், வேணும்னா டீலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன், நீங்க பயங்கரமான ஆளா தான் இருக்கீங்க, நீங்க சொல்றபடியே பண்றேன் அப்படின்னு சொல்றான். எது தப்புல இருக்கவன், என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப இளகிய மனம் படிச்சவரு, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த கவர்னர். வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு புல்லட் ஒண்ணு உருண்டு வருது. நிமிந்து பார்த்தா நம்ம கவர்னர் மாதிரியே ஒரு போலீஸ் பயந்து போய் நிக்கிறாரு. அவரை பார்த்து கவர்னர் மேடம் கியான் யி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் புதுசா ரெக்ரூட் ஆனவன், என் பேரு யூசன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா சந்தோஷத்துல சிரிக்குது, அவரும் எதுக்குன்னே தெரியாம சிரிச்சு வைக்கிறாரு. ஆமா, இப்ப நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா கைஸ், என்ன மோப்பமாதவா. இத்தோட இந்த டிராமா முடிந்தது நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்ச டிராமாவை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிராமா தமிழ் ரிவியூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.